உங்கள்கிட்ட 5 rupees இருந்து 130 rupees வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ மினிமம் பர்ச்சேஸ் வேல்யூ எவ்வளவோ அண்ட் அதை வந்து எப்படி ஒரு பண்டிலாக தான் எடுக்கணுமா, அதை எப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாமா? அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மினிமம் அவங்க 5000, ஒவ்வொரு சைஸுக்கு மினிமம் 10 pieces இருக்கணும். இந்த மாதிரி எஸ்சிஎம்இ எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 24 rupees வரும். கட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த சர்ப்ளஸ் தான், கலரில் ஒரு துளியும் கூட போகாது. 75 rupees வாங்கி என்ன ப்ரைஸ் சேல் பண்ணுறாங்க? அவங்க பண்ணுறது 110-120 வரைக்கும் சேல் பண்ணுறோம். 2-way 4-way பண்ணிட்டு 130 rupees வரும். இது ஸ்டார்டிங் 50 rupees வரும். இதுக்காக பார்த்தா 65 rupees வரும். எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 3XL மூணு சைஸ் வரும். அதுக்கு இது எப்படி வின்டர் ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்களா, சம்மர் ஐட்டம்ஸ், என்ன மாதிரி கேட்டகரி? அது வின்டர் சீசனுக்குன்னு இல்லை, நம்மளுக்கு எல்லா நேரம் சேல் ஆகக்கூடிய ஐட்டம் தான் இது. டீ ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 69 rupees தான் நம்ம ஸ்டார்ட் ஆகுது. 65-69 இந்த மாதிரி கட்டன்ஸ் வரும். இதெல்லாம் ஃபுல் ஸ்லீவ் எடுத்தீங்கன்னா 95 rupees வரும். சின்ன சின்ன டேமேஜ் ஏதாவது வரதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா என்ன பண்ணும்? மேக்ஸிமம் வர வாய்ப்பு இல்லை. அப்படிதான் ஒன்று நமக்கு தெரியாமல் வந்துச்சு அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தொழில்முனை ஊர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்கக்கூடிய நஸ்ரின் கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பிளேஸுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த பிளேஸை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தேன். ஸோ பேசிக்கலி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, நிட்டட் கார்மெண்ட்ஸில் கிட்ஸு, மென்ஸு, கேர்ள்ஸு, லேடிஸ் இந்த மாதிரி எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளுக்கும் வந்து இவங்க வந்து ஓனாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி கிட்ஸுக்கு தேவையான, பாய்ஸுக்கு தேவையான டிஷர்ட்ஸ் ஆகட்டும், ஷார்ட்ஸு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இவங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 5 rupees இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு தேவையான மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளே வச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைமை விட இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300+ டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து அடிஷனலாக வந்து கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நேரடியாக வந்து பார்க்காம தெரிஞ்சது நிறைய அப்டேட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ போன வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ இவங்க வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோட ஹைலைட்டான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, மேஜராக நீங்கள் ஒரு இனிஷியலாக வீட்டிலேருந்து ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 5000 இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து ஷிப் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ டேட்டா வீடியோக்கில் போயிட்டு இவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க, ஸோ இவங்ககிட்ட எடுத்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறது, ஸோ அதில் எப்படி ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து கட்டிங், இதுதான் கட்டிங் ரூமு. இது துணி எடுத்து அவங்க வெட்டுவாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட 10-15 வெட்டிட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு 5000 rupees மேலே வெட்டிடுவாங்க. இது எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதால தான் இந்த ரேட்டில் நம்மளால் தர முடியுது. நம்ம கிட்டத்தட்ட நம்ம பேக்கிங் ரூம்லேருந்து ஒரு 15 kilometers அவுட் சைடு இருக்குது. அதை எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு போக முடியாது. அதை தனித்தனியாக ஒவ்வொரு பிரான்ச்ஸ் மாதிரி பிரித்து, இது ஒரு கட்டிங் ரூம் மட்டும்தான், இந்த மாதிரி 4-5 ஐட்டம் தனித்தனியாக இருக்குது நம்மகிட்ட. இது வந்து ஃபீஸிங், இதுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்குது, பேக்கிங் இருக்குது, அதுக்கப்புறம் தான் அங்கே வரும். அது ஃபுல்லாக டிஸ்பேச் ரூம் மட்டும்தான், இது ஃபுல்லாக ஃபீஸிங் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 வேலை செய்கிறாங்க. இதுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 25,000-30,000 வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்குது. முழுக்க முழுக்க நம்மளது மட்டும்தான் அடிச்சுட்டுருக்காங்க. கட்டிங்கும் சரி இதுவும் சரி எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம தயாரிப்பு மட்டும்தான், தயார் பண்ணுறனால தான் இந்த மாதிரி சாதாரண ஒரு 5 rupees முதல் கொடுக்கணும்னா யாருனாலே கொடுக்க முடியாது. 5 rupees கொடுக்குறோம்னா கலர் போகாமல், கேரண்டி கொடுக்குறோம், எல்லாமே சர்ப்ளஸ் ஐட்டம் தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவுமே கலர் போகாத ஐட்டம் தான் மேக்ஸிமம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஸ்டார்டிங் பிஸ் 5 rupees இருந்துருக்கு. இது பண்ண சர்ப்ளஸ் தான், கலரில் ஒன்றும் போகாது. அது ஃபீஸிங்கோட பேக்கிங்கோட வந்துடும். 5 rupees பார்த்தீங்கன்னா கட்டு இந்த மாதிரி 50 pieces வரும். ஒரு கவருக்கு 10 pieces 10 colors வந்துடும். நீங்கள் 10 pieces வேணுங்கிறதுனால எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். எஸ்சிஎம்இ எல்எக்ஸ்எல் 4 sizes வரும். 12 rupees வரும். 1-5 வரைக்கும் போட்டுக்கலாம். கட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். 12 colors 12 pieces வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் போகாது, கேரண்டியான ஐட்டம். இந்த மாதிரி ஒரு கலர் வரும், இந்த மாதிரி கலர் வரும், இந்த மாதிரி கலர். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலர் தான், ஒரே கலர் வைக்கும் போட மாறி மாதிரி இருக்கும். 12 pieces பார்த்தீங்கன்னா 12 pieces 12 colors வந்துடும். இது எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேஸ் 10 rupees வரும். ஆவரேஜ் தான் 0-XL தான் 14 rupees வரும். இது கட்டு எடுத்தீங்கன்னா ஒரு கட்டு 600 rupees தான் வரும். ஒரு 50 pieces வாங்கினாலும் 600 rupees தான் வரும். கட்டு இந்த மாதிரி 10 pieces 10 colors வந்துடும். ஏன் சர்ப்ளஸ் கலர் போகாதாயிட்டதெல்லாம். அடுத்து இது அதுலேயே பார்த்தீங்கன்னா நெட் அடிச்ச மாதிரி இருக்கும். ஏன் ரொம்ப சீப் ஐட்டம், சர்ப்ளஸ் கலர் போகாது, கேரண்டி ஐட்டம். இது பார்த்தீங்கன்னா எஸ்சிஎம்இ எல்எக்ஸ்எல் 4 sizes 18 rupees வரும். இப்போ 10 carat 10 pieces வரும். கலர் போகாத ஐட்டதெல்லாம் பயோ வாஷ் பண்ணுறது பாருங்கள், இந்த மாதிரி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் பர்முடான்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். எஸ்சிஎம்இ எல்எக்ஸ்எல் 4 sizes வரும். 18 rupees வரும். கட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். 10 pieces 10 colors வரும். இதெல்லாம் 40 rupees 40 pieces நீங்கள் வாங்கினாலும் 600 rupees 500 rupees தான் வரும். இதெல்லாம் லூப் நட்டு பேண்ட்டு எஸ்சிஎம்இ எல்எக்ஸ்எல் 4 sizes 23 rupees வரும். கம்பல்சரி ரோப் வந்துடும். கட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்.
ஒரு கவருக்கு 10 பீஸ் வந்துடும். மினிமம் 10 பீஸ் எடுக்கணும். எஸ்சிஎம்இ எல்எக்ஸ்எல் 4 சைஸு 23 ருபீஸ் வரும். இது 2 இயர்லேருந்து ஒரு 6 இயர் வரைக்கும் போட்டுக்கலாம். அதெல்லாம் இந்த மாதிரி பேண்ட் இருக்குது, சேம் ரிப் பேண்ட்டுன்னு சொல்லிட்டு 5 to 10 இயர் போகிறது. இப்போ இந்த மாதிரி வரும். இல்லை சர்ப்ளஸ் தான், கலரில் ஒரு துளியும் கூட போகாது. இந்த மாதிரி எஸ்சிஎம்இ எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 24 ருபீஸ் வரும். இதில் சிங்கிள் நெட் அடிச்சிருந்துன்னா 21, 23 வரும். கட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா 10 பீஸ் 10 கலர் கம்பல்சரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி கலர் வந்துடும், இந்த மாதிரி வந்துடும், இந்த மாதிரி வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். கலரில் பார்த்தா 10 பீஸ் 10 கலர் கேரண்டி வந்துடும். ஃபேரி பேண்ட்னு சொல்லுவாங்க, 6, 7, 9 5 to 12 இயர்ஸ் போடுறது. இந்த மாதிரி இருக்கும். இது 6 to 12 இயர் வரைக்கும் போட்டுக்கலாம். ரேட்டு 47 ருபீஸ் வரும். நம்ம டிஷர்ட் இருக்கிற மாதிரி 50 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகிற டிஷர்ட்டு, அதெல்லாம் பவுச் பேக்கிங் இந்த மாதிரி வரும். 10 பீஸ் 10 கலர் வந்துடும். இதில் ஆஃப் ஸ்லீவ் 0 to XL 5 to 10 இயர் பார்த்தீங்கன்னா 26 ருபீஸ் வரும். 5 to 10 பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ் வரும். அதிலே ஃபுல் ஸ்லீவ் ஆஃப் ஸ்லீவ் எல்லா ஐட்டம் இருக்குது. இந்த மாதிரி ஃபுல் வரும், ஆஃப் வரும். இந்த மாதிரி லேடிஸ் ஐட்டும் அதே மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் விலை குறைச்சி எந்த அளவுக்கு சீப்பாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சீப்பாக பண்ணிட்டுருக்குறோம். மார்ஜின் ரொம்ப கம்மியாக வச்சு சாதாரண மக்கள் சேல் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எஸ்சிஎம்இ எல்எக்ஸ் 4 சைஸு ஸ்டிச்சிங்லாம் நல்லாயிருக்கும். 12 ருபீஸ் தான் ஸ்டார்டிங் ரேட் வரும். கட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். 4 சைஸ் சேர்த்து 12 ருபீஸ் தான். அதில் நம்மகிட்ட இந்த மாதிரி இருக்குது, 35 ருபீஸ் வரும். இந்த மாதிரி ஷார்ட்ஸு, சென்ன ஷார்ட்ஸ் சொல்லுவோம், இந்த மாதிரி பேண்ட்டு, இந்த மாதிரி செட் ஐட்டம்லாம் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்க உள்ளதெல்லாம் இல்லை 32, 34, 37, 40 ருபீஸ் இருந்திருக்கு. இந்த மாதிரி 40 ருபீஸ் வரும். இதெல்லாம் 60 ருபீஸ் வரும். இது 64 ருபீஸ் வரும். கிளாத்தில் நல்லா கலர் போகாத ஐட்டதெல்லாம் எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 3 சைஸ் வரும். 53 ருபீஸ் வரும். இல்லை கட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த கலர் 3 பீஸ் வரும், 20, 22, 24 3 கலர் 3 பீஸ் வரும். ஒரு நீங்கள் எடுக்கிறது ஒரு 6 பீஸ் எடுத்துக்கலாம். 2-way 4-way பேண்ட்டு 130 ருபீஸ் வரும். இந்த கட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 3 XL 3 சைஸ் வரும். இந்த மாதிரி கட்டில் எடுத்துனா 125 இருக்குது. ஸ்டார்டிங் எஸ்எம் எடுத்துனா 82, எல்எக்ஸ்எல் எடுத்து 125 ருபீஸ் வரும். பரவாயில்ல 10 பீஸ் 10 கலர் வரும். இந்த மாதிரி வரும். இல்லை 5 பீஸ் வரும், எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 3 சைஸ் வரும். இந்த டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 69 ருபீஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. 65, 69 இந்த மாதிரி கட்டன்ஸ் வரும். இதெல்லாம் ஃபுல் ஸ்லீவ் எடுத்தீங்கன்னா 95 ருபீஸ் வரும். இதில் 50, 57 வரும். S2 XXL இது பார்த்தீங்கன்னா பெரியவங்களே போடலாம். அந்த மாதிரி இருக்கும். இது ஸ்டார்டிங் 50 ருபீஸ் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 65 ருபீஸ் வரும். எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 3 XL 3 சைஸ் வரும். இது பெரியவங்க போட்டுக்கலாம். 65 ருபீஸ் தான், ரொம்ப சீப் ரேட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. 69 ருபீஸ் எஸ்சிஎம்இ எல்இ எக்ஸ்எல் 4 சைஸு ஒரு 8 இயர்லேருந்து ஒரு 25 வரைக்கும் போடலாம். குவாலிட்டி பார்த்தா சர்ப்ளஸ் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்லிம் ஃபிட் இது 75 ருபீஸ் வரும். இது கட்டில் பார்த்தா 10 பீஸ் 10 கலர் இந்த மாதிரி வந்துடும். இது எக்ஸ்போர்ட் கிளாத் தான், கலரில் ஒன்றும் போகாது, கேரண்டியாக இருக்கும். இப்போ தான் 85 ருபீஸ் வரும். இந்த 10 பீஸ் 10 கலர் வரும். இந்த டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 50-60 ஸ்டைல் இருக்குது. ஸோ ஓகே காய்ஸ், இந்த திருப்பூரில் இருக்கக்கூடிய நஸ்ரின் கார்மெண்ட்ஸில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அண்ணா நம்ம கூட இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி, ஸோ எப்படி வந்து இவங்க ஷிப்மெண்ட் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாடல்ஸ்லாம் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக மாறிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம், நிறைய மாடல்ஸ் வந்து காமிச்சிருந்தீங்க, நிறைய புது புது மாடல்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க, அண்ட் ஏஜ் கேட்டகரியும் நிறையா உள்ள கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது தெரியுது. ஸோ இப்போ ஒருத்தங்க வந்து நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ண வரணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு? காங்கேயம் ரோட்டில் வேலன் ஹோட்டல் பேக் சைடு. ஓகே, திருப்பூர் வேலன் ஹோட்டலுக்கு பேக் சைடு. அவங்க வேலன் ஹோட்டல் வந்தாங்க, நம்மளே போய் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எங்கெங்கே உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பிச்சிட்ருக்கீங்க ஆல்ரெடி? ஆல் ஓவர்டே ஷிப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு, ரோட்டில் எல்லா பக்கமே போய். ஓகே, ஸோ இப்போ பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 5 ருபீஸ்லேருந்து 130 ருபீஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ மினிமம் பர்ச்சேஸ் வேல்யூ எவ்வளவோ, அண்ட் அதை வந்து எப்படி ஒரு பண்டிலாக தான் எடுக்கணுமா, அதை எப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாமா? அது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மினிமம் அவங்க 5000, ஒவ்வொரு சைஸுக்கு மினிமம் 10 பீஸ் எடுக்கணும். ஒரு பண்டில் மட்டும் அப்படியே கவரில் அது 5 பீஸ் இருந்தால் 5 பீஸ் எடுக்கணும், 10 பீஸ் தான் 10 பீஸ். அந்த கவரில் என்ன வருதோ அதை எடுக்கணும். அது லூஸில் பண்ண முடியாது. ஓகே, ஒன்லி ஹோல்சேல் தான், ஹோல்சேல் மட்டும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நான் வந்து இனிஷியலாக வந்து 5000 எடுக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது சாம்பிள் மாதிரி வாங்கி பார்க்க முடியுமான்னு கேட்பாங்க, அதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? இல்லை அப்படி பண்ண முடியாது. அவங்க 5000 சொல்கிறோம், அதோட கம்மியாக இருக்கிறாங்க. சார் மேக்ஸிமம் 5000 பண்ணால் தான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ இப்போது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நேரில் வந்து வாங்குறதா ஒரு ஆப்ஷன் இருக்கா இல்லை வேறு? 101% வந்து ஆன்லைன் புக்கிங் தான் பண்ணுறாங்க. மாற்றி ஒரு 2-3% மட்டும்தான் வந்து வாங்குறாங்க. அவங்க எப்படி வாங்கினாலும் நம்ம ஃபுல் கேரண்டி கொடுத்துடலாம். அவங்க ஆன்லைன் புக் பண்ணாலும் சரி, அவங்க கையில் கிடச்சி அவங்க சேல் பண்ணுற வரைக்கும் ஃபுல் கேரண்டி நம்ம கொடுத்துடலாம். இடையில எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம வந்து கேரண்டி எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது லைக் ஏதாவது சின்ன சின்ன டேமேஜஸ் ஏதாவது வரதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா என்ன பண்ணும்? அதெல்லாம் வந்து ரீஃபண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அப்போ கேஷ் கொடுத்துக்கணும். மேக்ஸிமம் வர வாய்ப்பு இல்லை. அப்படி தான் ஒன்று நம்ம தெரியாமல் வந்துச்சு அப்படின்னா
ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக மாறும்? அண்ட் இப்போ நீங்கள் நிறைய டிசைன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க, அது எவ்வளோ? 2-3 டேஸ், 1-3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் மாறிட்டே இருக்கும். புது ஐட்டம் எது மார்க்கெட்டுக்குள்ளே வருதோ எந்த அளவுக்கு சீப்பாக நம்ம பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி அப்டேட் போட்டே இருப்போம். நம்ம ஃபோன் நம்பரை கொடுத்துருப்போம், அந்த ஃபோன் நம்பரை வெறும் ஹாயின் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம லிங்க் போயிடும். நம்ம லிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன மாதிரி ஸ்டைல் எல்லாமே வந்துடும். அதில் ஏட் டு கார்டுன்னு வரும், அந்த ஏட் டு கார்டு கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு அனுப்பிட்டாங்கன்னா சிம்பிள் அனுப்பிட்டாங்கன்னா நம்ம பில்லு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிடுவோம். அவங்க இந்த அமௌண்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம பில் போட்டு அனுப்பிடுவோம். அவங்க அமௌண்ட் பண்ணோன்னே 1-2 இன்றைக்கி மேக்ஸிமம் இன்றைக்கி காலில் போட்டாங்கன்னா நைட்டுக்குள்ளே டிஸ்பேஸ் பண்ணிடுவோம். சப்போஸ் முன்பின் ஆச்சுன்னா அடுத்த நெக்ஸ்ட் டே கம்பல்சரியாக போட்டுருவோம். ஓகே, ஸோ இப்போது எனக்கு மேஜராக எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், இப்போ உதாரணத்துக்கு இந்த பேண்ட் எடுங்களேன். இப்போ இந்த பேண்ட்டோடைய உங்களுடைய ப்ரைஸ் என்ன வருதுன்னு? இந்த மாதிரி 75 ருபீஸ் வருது. அதாவது 75 ருபீஸ் வந்து இந்த ட்ராக் பேண்ட் வருது இல்லையா? 75 ருபீஸ் வாங்கி என்ன ப்ரைஸ் சேல் பண்ணுறாங்க? அவங்க பண்ணுறது 110-120 வரைக்கும் சேல் பண்ணுவோம். 110-120 வரைக்கும் பண்ணலாம். ஸோ ஒரு 10 பீஸ் இருக்கும்போது ஒரு பண்டலுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 பீஸ் வரும். ஸோ ஒரு 250 ருபீஸ் ஒரு பண்டலுக்கு ப்ராஃபிட் இருக்கும் இல்லைங்களா? சூப்பர். ஸோ இப்போது நார்மலாக லைக் இது எப்படி வின்டர் ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்களா, சம்மர் ஐட்டம்ஸ், என்ன மாதிரி கேட்டகரியில்? இல்லை, ஆல் டோட்டல் வந்து நம்ம வருஷம் பூரா சேல் ஆகக்கூடிய ஐட்டம் தான் வச்சுருவோம். இல்லை, கிட்ஸ் நம்மளது அதிகமாக பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்க என்னென்னா ஒரு கிடைக்கும் ஐட்டம் டோட்டல் ஐட்டம், அது வின்டர் சீசனுக்குன்னு இல்லை, குளிர் சீசனுக்கு இல்லை, எல்லா டைத்துக்கும் எல்லா டைத்துலையும் சேல் ஆகிற மாதிரி. நம்ம வந்து இந்த மாதிரி காட்டன் ஐட்டம் மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை. நம்மளது எல்லா நேரம் சேல் ஆகக்கூடிய ஐட்டம் தான் இது. தாராளமாக ஒருத்தர் புதுசாக வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மினிமம் ஒரு 5,000-10,000 பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா இது லாபகரமாக இருக்கக்கூடிய தொழில் தான். இது வரைக்கும் நம்ம போன டைம் அவங்க வீடியோ போட்டிருக்கோம், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்ப முடியாத அந்தளவுக்கு கஸ்டமர் இருந்தாங்க. அந்தளவுக்கு நம்ம மேக்ஸிமம் நம்ம பண்ணி கொடுத்தனால தான் நீங்கள் அப்போ பார்த்துருப்பீங்க, வேறு 60 ஸ்டைல்ஸ் தான் இப்போ போட்டிருந்தோம். இப்போ 300க்கு அதிகமான ஸ்டைல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த பார்ட் ரெக்யூர்மெண்ட் எந்தளவுக்கு இருக்குது, அவங்க எந்த மாதிரி டேஸ்ட் பார்க்குறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நேரில் வராங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ ஷிப்மெண்ட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி சார்ஜஸ் பண்ணுறீங்க, கொரியர் சார்ஜஸ் எப்படி பண்ணணும்? தமிழ்நாடுனா ஒரு நாள் தான் நீ பண்ணால் அவங்க சார்ஜ் கட்டி அங்கே எடுத்துக்கணும். ஓகே, அதர் ஸ்டேட்டாக இருந்தால் நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி அங்கே கொடுத்து ஜிஎஸ்டி வந்துடும் இல்லையா? வந்துடும். ஜிஎஸ்டி எத்தனை பர்சன்டேஜ் வருதுன்னு? 5% வரும். ஸோ ஆஃப்டர் நம்ம நியூ இயருக்கு அப்புறம் ஏதாவது ஜிஎஸ்டி மாற்றங்கள் இருக்குமா? இருந்தால் அந்த அதுக்கு தகுந்த பர்சன்டேஜ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூப்பர். அண்ட் இப்போ எங்கெங்கே இருக்கு, என்ன மாதிரி கடை வச்சுருக்கவங்க மேக்ஸிமம் வராங்களா, இல்லை வீட்டிலேருந்து பண்ணுறவங்க வராங்களா, எப்படி வந்து எடுத்து பண்ணுறாங்க? நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம வீட்டில் வச்சு கிட்டத்தட்ட 30-40 கஸ்டமர் முதல்ல வீட்டில் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் சிறுசாக பண்ணுறாங்க. அது இல்லாமல் திருப்பூர்லேயே நம்மகிட்ட கிட்டத்தட்ட நல்லூர் அங்கேங்கன்னு நம்மகிட்ட ரீட்டைல் கஸ்டமர் ஹோல்சேல் பண்ணி நம்மகிட்ட வாங்கிட்டு போய் சேல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. திருப்பூருக்குள்ளே கிட்டத்தட்ட நம்ம 7 கடைக்கு சப்ளை பண்ணிட்டுருக்கோம். நம்ம தயார் பண்ணி சப்ளை பண்ணிட்டுருக்கோம். அதெல்லாம் ஈரோட்டில் கிட்டத்தட்ட 7 கடை போட்டிருக்கோம் சென்ட்ரல் மார்க்கெட்டில். அந்த மாதிரி நம்ம நிறையா பக்கம் இங்கேயே வந்து ஹோல்சேலாக கொடுக்கறனால நம்ம ஹோல்சேல் பார்ட்டிக்கே ஹோல்சேல் நம்ம சப்ளை பண்ணுறோம். அதில் மேக்ஸிமம் ரேட்டு லோயர் ப்ரைஸ் தான் நம்ம மேக்ஸிமம் மார்ஜின் அதிகம் வைக்காமல் ரொம்ப எந்தளவுக்கு நம்ம குறைக்க முடியுமோ நம்ம டர்ன் ஓவரில் அதிகம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மேக்ஸிமம் எவ்வளோ மார்ஜின் ரொம்ப கம்மி பண்ணி பண்ணிட்டுருக்கோம். ஓகே, இப்போது திருப்பூர் தான் வரணுமா இல்லை ஈரோடு மார்க்கெட் வந்தால் எங்கே உங்களுடைய கடைகள்? இல்லை, மேக்ஸிமம் திருப்பூர் தான் வரணும். அங்கே தனியாக ஒரு ஆள் செப்பரேட்டாக போட்டிருக்காங்க. அன்றைக்கி ஒரே நாளில் அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இங்கே வந்தால் டோட்டலாக எல்லா வெரைட்டி பார்த்து அவங்க எடுத்துக்கலாம். சப்போஸ் நம்ம வர மாதிரி இருந்தால் வந்தும் எடுக்கலாம், அப்படி வராதவங்க ஆன்லைன் ஆர்டர் பண்ணாலும் அவங்க எந்த மாதிரி சொன்னாங்களோ அவங்க எவ்வளோ. இப்போ இந்த எஸ்ஐசியில் 10 பீஸ் போடுங்க, எம்சிசியில் 10 பீஸ், எல்லாமே லிஸ்ட் வைஸ் அனுப்பிட்டாங்க, நான் பில் போட்டு அனுப்பிடுவோம். சப்போஸ் அவங்க நேரில் வந்தாங்கன்னா அவங்க டைம் இருந்துன்னு சொன்னால் கையோடு அவங்க எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி நம்ம சாம்பிள் காமிமா ஆர்டர் எடுத்துகிட்டு அதே மாதிரி அனுப்பிடலாம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த அது மட்டும்தான் ஒரு வேறு ஏதாவது ஆர்டர் வராது. ஸோ ஓகே, நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு டிசைனில் வந்து எனக்கு ஒரு 500 பீஸ் வேணும்னு ஒரே டிசைனில் வந்து கேட்டாங்கனாலும் நம்ம டிஷர்ட்ஸ் ஆகிட்டு இதெல்லாம் பண்ண முடியும் இல்லைங்களா? தனித்தனியாக ஒரு ஐட்டத்தில் ஒரு தனித்தனியாக பண்டல் தான் நம்ம அதிகமாக நார்த் அதிகமாக சப்ளை பண்ணிட்டுருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ உங்களை மார்க்கெட்டில் நான் பார்த்ததுக்கப்புறம் நேரடியாக நம்ம வந்து பண்ணியிருந்தோம் இங்கே. ஸோ அந்த வீடியோஸ்க்கு அப்புறம் எப்படி மக்கள் வரவேற்பு கொடுத்துருந்தாங்க, என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தது? அந்த மாதிரி வந்து சிறிய வியாபாரம் பண்ணுறவங்க அதிகமாக ஆயிட்டாங்க. இப்போ சின்ன சின்ன வியாபாரம் பண்ணவங்க வேறு வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க நிறைய தொழில் பண்ணுறவங்க இப்போ ஸ்டார்டிங்கில் 5,000 ரூபாய்க்கு வாங்குவாங்க, அடுத்து 10,000 மறுபடியும் வந்து வாங்கி அந்த மாதிரி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காங்க. சூப்பர்ண்ணா. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். அண்ட் உங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நம்ம கேட்டலாக்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் இல்லைங்களா? ஸோ அண்ணனோட வாட்ஸ்அப் டீடைல்ஸ், அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் ஃபோன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அது நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் ஹாயின் வாட்ஸ்அப் போட்டால் போதும், எல்லாமே கேட்லாக் வந்துடும். அந்த கேட்லாக் ஆர்டர் கொடுத்தா போதும். அதேமாதிரி வர்றவங்க கரெக்டாக வேலன் ஹோட்டல் பஸ் ஸ்டாப் வந்து எனக்கு கால் பண்ணால்
அங்கே போய் கூப்பிட்டு வந்துக்கலாம். சூப்பர். ஸோ நேரடியாக வர முடிஞ்சவங்க நேரில் வரலாம், முடியாதவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்லேயே பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே நம்பர் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகேண்ணா, இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து இதை சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் எடுத்து பண்ணி பிஸ்னஸாக பண்ணுங்கிற மாதிரி உங்களை காண்டாக்ட் பண்ணாங்க, நல்லா பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சிறப்பாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் இருக்கக்கூடிய நஸ்ரின் கார்மெண்ட்ஸ் என்ன மாதிரி விஷயங்களாக பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிடிச்சினா கண்டிப்பாக லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் பிஸ்னஸ் மாதிரி. நன்றி, வணக்கம்.